Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட மேத்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸாம்பிள் 1.7. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if n of a is equal to 10 and n of a intersection b is equal to 3, find n of a intersection b dash intersection a. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். n of a 10 ன்னு கொடுத்துட்டாங்க, n of a intersection b வந்து 3 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n of a intersection b the whole dash intersection a. இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம டிமார்கன்ஸ்ல ஃப்ரெண்ட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன்ட்ரோலயே பார்த்தோம், n of a intersection b the whole dash is equal to a dash union b dash. இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஏவை அப்படியே எழுதியிருக்கேன். இப் இன்னொன்று, டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாவில் நம்ம பார்த்த மாதிரி ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, இதை நம்ம ப்ராக்கெட் மாற்றி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, இப்போ பார்த்தீங்கன்னா சாரி இது நீங்கள் இப்படியே பொறுக்கலாம், ஒன்லி ஏ மட்டும் தானே இன்க்ளூட் ஆகுது. இப்போ ஏ டேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இது ஏன்னா இதை தவிர மீது எல்லா இது எல்லாமே ஏ டேஷாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்டர்செக்ஷன் ஏ, ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும், எதுவுமே இருக்காதுல்ல. இது ஏ, ஆக்சுவலி இது வந்து ஏ டேஷ்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக வரும். இப்போ இந்த ஏக்கு ஏக்கும் ஏ ஏ டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. ஏழு இல்லாதது தானே ஏ ஏ டேஷாக இருக்க முடியும். அப்போ ஃபைவ் ஒன்றுமே கிடையாது, அதனால ஃபைவ் யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ, அதை அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, இப்போ பி, இப்போ எம்டி யூனியன் ஏ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏன்னா எம்டியோட யூனியன் பண்ணோம்னா இதே வேல்யூ தான் கிடைக்கும். அதனால பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ நம்ம போட்டிருக்கோம். இப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஏவாக இருக்கும், இது பியாக இருக்கும். இப்போ பி டேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை தவிர மீது எல்லா ஸ்பேஸுமே நம்மளுக்கு பி டேஷாக இருக்கும். இந்த இன்டர்செக்ஷனும் வராது, மீது எல்லா இந்த ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு வந்து பி டேஷாக இருக்கும். இன்டர்செக்ஷன் ஏன்னா இதில் ஏ காமனாக இருக்கிறது என்னென்னா இந்த ஏரியா மட்டும்தான். பி டேஷ்னால் ஏ ஏ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணாலும் நமக்கு இந்த வேல்யூ தானே கிடைக்கும். இப்போது இந்த ஹோல் ஏல பிஏ இருக்கக்கூடாது அப்படின்னா பிஏ மைனஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பி இருக்காது, ஏ மட்டும் கிடைக்கும். இந்த இதை எப்படி எழுதிக்கலாமா? அப்போது இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே, பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏவும் ஏ மைனஸ் பியும் ஈக்குவல் தான். அதனால் இப்படி எழுதியிருக்கிறோம். இப்போது என் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா n of a intersection b dash intersection a is equal to n of a minus b நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ n of a minus b என்னவா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா n of a ல n of a intersection b யை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? இது வந்து ஆல் ஓவர் ஏங்க. n of a ல n of a intersection b யை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு n of a minus b கிடச்சிரும். அதனால் இப்போ n of a ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி 10 கொடுத்துருக்காங்க, n of a intersection b ஓட வேல்யூவும் 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம், 10 - 3 = 7. இதுதான் ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.